வரம்பும் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மீண்டும் தொடங்கி வைத்தார். மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலம் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ளார். சென்னையிலிருந்து புதன்கிழமை காலை விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் சேலம் சென்றடைந்தார். அங்கிருந்து கார் மூலம் வாழப்பாடி சென்ற அவர் அரசு பள்ளி மைதானத்தில் வருமுன் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தில் 1250 மருத்துவ முகாம்களை துவங்கி வைத்து சிறப்பிப்பார்கள். வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் அடையாள அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கிய முதலமைச்சர் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நிவாரண நிதியையும் வழங்கினார். வருமுன் காப்போம் அடையாள அட்டை 3 நபர்களுக்கு வழங்குவார்கள். திருமதி ராணி, கணவர் பெயர் சின்னமுத்து, அவர்கள் அடையாள அட்டையை பெறுகின்றார்கள். திருமதி சபீரா, கணவர் பெயர் ஜமால், அவர்கள் அடையாள அட்டையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெறுகிறார்கள். இதேபோன்று 2530 பயனாளிகளுக்கு 24,73,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் 100 விழுக்காடு தடுப்பூசி போடப்பட்டுள்ள அத்தனூர்பட்டி, முத்தம்பட்டி, மஞ்சக்குட்டை, குறிச்சி, தலைவாசல் ஊராட்சிகளின் தலைவர்களையும் முதலமைச்சர் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து ஆத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று வருவாய்த்துறை, போக்குவரத்துத்துறை, பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக 55,26,00,000 மதிப்பீட்டில் முடிவுற்ற 29 பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த அவர், பல்வேறு துறைகளின் சார்பாக 23,28,00,000 மதிப்பீட்டில் 13 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். ஆத்தூரில் உள்ள தனியார் ஜவ்வரிசி ஆலையை பார்வையிட்ட முதலமைச்சர் ஜவ்வரிசி நேரடி விற்பனை முனைய கட்டடம், சேகோசவ் நிர்வாக கட்டிடத்தில் மின் ஏல மையம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். பின்னர் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் மரவள்ளி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது ஜவ்வரிசி உற்பத்தியில் பெயர் பெற்று விளங்கும் சேலம் மாவட்டத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். ஜவ்வரிசி உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் என்ற கோரிக்கையை நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிறீங்க. அதையும் தாண்டி கலப்படத்தை தடுக்க கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்படணும், பொதுமக்களுக்கு நியாயமான விலையில அது தரப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமா படிப்படியாக நிறைவேற்றப்படும். மக்களோட கருத்தை கேட்டு, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து, அதற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த 4 மாதங்களில் தமிழகத்தில் தொழில்துறை புத்துணர்வு அடைந்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் கருப்பூரில் சிப்கோ மகளிர் தொழில் பூங்காவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், உணவு பூங்கா அமைக்க பெரிய சீரகாப்பாடியில் நிலம் கையகப்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொழில்துறை முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்றும் உறுதியளித்தார். சென்னையில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக 1,000,000,00,000 ரூபாய் மதிப்பில் தொழில்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் தொழில் வளம் செழிக்கும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அதன் பின்னர் சேலத்திலிருந்து முதலமைச்சர் கார் மூலம் தர்மபுரி புறப்பட்டுச் சென்றார். வருமுன் காப்போம் திட்டம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுத்தப்படும் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எளிய மக்களும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை 2006 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. அதில் பரிசோதனையின் மூலம் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்கள் அடையாளம் காணப்பட்டு அதற்கான உரிய சிகிச்சை வழங்கி பொதுமக்களின் உயிர்காக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் அத்திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் என்ற பெயரில் மீண்டும் புத்துயிர் பெறுகிறது.
இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுக்கு 1250 சிறப்பு மருத்துவ முகாம்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளன. அதாவது ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம்கள், ஒரு மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் என 385 வட்டாரங்கள் மற்றும் 20 மாநகராட்சிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை பெருமாநகராட்சியில் 15 மண்டலங்களிலும் 15 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். முகாம்களில் பொது மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், குடல் நோய் மருத்துவர், குழந்தை மருத்துவர், மகப்பேறு மருத்துவர், காது மூக்கு தொண்டை மருத்துவர் மற்றும் சித்த மருத்துவர் என 15 சிறப்பு மருத்துவர்கள் இருப்பார்கள். பொதுமக்களை பரிசோதித்து உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டு தேவையான சிகிச்சை வழங்கப்படும். மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டியிருந்தால் உடனடியாக பரிந்துரைக்கப்படும். சர்க்கரை வியாதி, புற்றுநோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்புகளுக்கு நவம்பர் 1 பள்ளி திறக்கப்படும் நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி முன்னேற்பாடு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். பள்ளி திறப்பு தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் விருப்பத்தின் பேரில் பள்ளிக்கு வரலாம் என்றும் அவர்களது பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் என்றும் கூறினார். 1 மந்த்குள்ளார நாங்கள் அதை ரெடியாகிட்டு அந்த தயார் நிலையில் இருந்தால் தான் 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய குழந்தைகள்லேருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வந்து வரவேற்பதற்கு அது சரியானதாக இருக்கும் என்ற வகையில் தான் இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் இன்றைக்கு முடுக்கிவிட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவ வல்லுநருடைய கருத்துக்களை கேட்டு நவம்பர் 1லேருந்து நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களுக்கு வந்துடுது. ஸோ நாங்கள் அதை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும், அவர்களை காக்க வேண்டும் என்கிற வகையில் தான் அந்த முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறோம். வருகின்ற குழந்தைகள் அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த உடல்நலத்துக்கு மேல் அக்கறை கொண்டு அவங்களுக்கு என்னென்ன அந்த சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணுமோ அதை அரசாங்கம் கண்டிப்பாக செய்யும்.